இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 2.11 பார்க்கலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த சர்க்கியூட்டோட ரெண்டு எண்ட் ஏ அண்ட் பிக்கு இடையில இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணோம். அப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் 6 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் 2 ஓம், அது ஒன்றுக்கு ஒன்று பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டும் 4 ஓம், இது ரெண்டும் 6 ஓம், இது மூணும், இது ரெண்டும் பேரலல், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, ஒரு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த சீரீஸ் பேரலல் ஃபார்மில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்த ஃபார்மேட்டில் அந்த ரெசிஸ்டர்ஸ் எடுக்கிறேன்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இது ரெண்டும் தான் பேரலலாக இருக்குது. அப்போ இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் இங்கே வந்து திரும்ப ரீஜாயின் ஆகும். ஸோ நம்ம வந்து இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுக்கலாம், ஓகேவா? மேலே இருக்கிற ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு, கீழே இருக்கிற ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறையா மாறும். ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வழியாக உள்ளே போகிற அந்த கரண்ட்டோட வேல்யூ இங்கே மாறிட்டே இருக்கும், ஓகேவா? ஏன்னா இது 2 ஓம், இது 4 ஓம், இது 6 ஓம். பட் இங்கே அது வந்து என்னது, பேரலல் கனெக்ஷனில் இது ரெண்டும் வழியாகவும் அந்த கரண்ட் போகுது. அதுக்கப்புறம் அது ரீஜாயின் ஆகி திரும்ப இங்கே அது என்ன ஆகுது, இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் வழியாகவும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ இங்கே நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல இது ரெண்டும் எடுக்கணும், அடுத்து இது ரெண்டு, அடுத்து இது ரெண்டு, ஓகேவா? சரி, அப்போ முதல்ல இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸையும் எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டையும், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலலாக இருக்குது. அப்போ பேரலலாக இருந்தால் ஃபார்முலா என்ன, 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2. அப்போ 1/R1னோட வேல்யூ 2 ஓம் ப்ளஸ் இது வந்து என்னது 2 ஓம். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2/2 வரும். அப்போ 1 ஓம், ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸையும் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், 1/4 ப்ளஸ் 1/4, அப்போ 2/8, ஓகேவா? அப்போ 2/8னா அது என்னது, 1/4 எழுதலாமா, ஓகேவா? சாரி, 2/4, ஓகேவா? அப்போ என்னென்னு எழுதலாம், 1/2 எழுதலாம். அப்போ 1/RPயோட வேல்யூ 1/2. அப்போ ஆர்பியோட வேல்யூ என்னது, அது அப்படியே தலைகீழாக்கணும். அப்போ என்னது, 2 ஓம், ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் 1/RP. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1/6 ப்ளஸ் 1/6, அப்போ என்ன வரும், 2/6. அப்போ 1/3. அப்போ 1/3ங்கிறது 1/RPயோட வேல்யூ. அப்போ ஆர்பியோட வேல்யூ வந்து என்னது, 3 ஓம். அப்போ இது மூணும் இந்த பேரலலாக இருக்கிற ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ரெசிஸ்டராக மாற்றிட்டோம். அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு 2 ஓம் ரெசிஸ்டரையும் ஒரே ரெசிஸ்டராக மாற்றினா அதோடய வேல்யூ 1 ஓம். இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ஸ் ரெண்டையும் ஒரே ரெசிஸ்டராக மாற்றினா அதோடய வேல்யூ 2 ஓம். இந்த 6 ஓம் ரெண்டு ரெசிஸ்டர் பேரலலாக கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரே ரெசிஸ்டர் ஆகுனா அது 3 ஓம், ஓகேவா? இப்போ இது மூணு எப்படி இருக்குது, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ சீரீஸாக இருக்கா? அப்போ இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. அப்போ 1 + 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 6 ஓம். அப்போ இது மூணையும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஆக்குனா, ரெசிஸ்டர் ஆக்குனா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு, 6 ஓம், ஓகேவா?